வெல்கம் பேக் டு ஜீரோ த்யூ சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். மீண்டும் தமிழகத்தில் அமலாக போகிறதா ஊரடங்கு. April 26 முதல் பல கட்டுப்பாடுகளை தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கு. எதுக்காக இதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளுக்கு நாள் கொரோனா தொற்று வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. கடந்த ஜனவரி மாதம் வந்து நீங்கள் ஒரு 400 ஒரு 600 கேஸ் வரைக்கும் தான் பார்த்துருப்பீங்க. எப்போ எலெக்ஷன் முடிஞ்சுதோ, எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்து இந்த கொரோனாவோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி கொரோனாவோட தாக்கம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டால், அது நம்மளோட முட்டாள்தனம், அது மறைக்கப்பட்டது என்பது தான் நம்ம இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஆனால் இப்போ கொரோனாவோட கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு சராசரியாக 15,000 கேஸை ரீச் பண்ணுற ஸ்டேஜில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இப்போ இந்தியா லெவல்லையே வந்து ஒரு நாளைக்கு 340,000 கேசஸ் வந்து உருவெடுத்துட்டு தான் இருக்குது. உலக லெவலில் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் அதிகமான கேசஸ் எங்கே அப்படின்னா, இப்போ இந்தியா தான் அது ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ மோசமான நிலைமையில் நம்ம போயிட்டுருக்கோம். இதில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு, இதனால் நீங்கள் நார்த்தில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் மகாராஷ்டிராவிலலாம் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் நாளுக்கு நாள் இறப்பு எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. இன்னைக்கு கூட 20 வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் இறந்துட்டதா சொன்னாங்க. மத்திய அரசு அதுக்காக ஆக்சிஜன் மீண்டும் வந்து ஆக்சிஜன் சேவையை தொடங்குறதுக்கான எல்லா வழியும் செய்திருக்கா சொன்னாங்க. ஸோ இப்போ நிறையா கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை உள்ளிட்ட மாநகராட்சிகள் அனைத்து பியூட்டி பார்லர்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. சலூன்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. மாநகராட்சி நகராட்சி எதுலேயுமே வந்து சலூன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருமண நிகழ்ச்சிகளில் இதுக்கு முன்னாடி வந்து 50 வந்து பங்கேற்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கொரோனாவோட வீரியம் அதிகமாக இருக்கும் காரணங்களால் 50 அப்படின்றத வந்து 25 வந்து மாற்றிட்டாங்க. இதுக்கு மேலே 50 போகக்கூடாது, 25 தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே இறுதி ஊர்வலம், டெத்து, அப்புறம் அதனோட சடங்குகள், இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 25, திருமணத்துக்கும் 25 தான், டெத்துக்கும் 25 தான். இந்த ரேஷியோக்கு மேலே மாறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, கொரோனாவோட பரவல், இதுதான் வந்து அதனோட காரணமாக இருக்குது. ஏன்னா நம்ம நாளுக்கு நாள் நம்ம கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்க. 15 நம்ம இன்னும் ஒரு 4-5 20,000 ரீச் ஆனாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி தான் வேறு என்னென்ன காரணங்களில், வேறு என்ன தளர்வுகள் இல்லாமல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. அதாவது அர்ச்சகர்கள் மட்டும், ஐயர் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் வந்து காலையிலும் மாலையிலும் போய் பூஜை பண்ணிட்டு வந்துடலாம். அதை தவிர, அவங்கள தவிர மக்கள் யாருக்கும் வந்து கோயிலுக்குள்ளே அனுமதி இல்லை அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. தென் உரிய நடைமுறைகளை பின்பற்றி குடமுழக்கு மட்டும் நடத்த அனுமதி. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கெல்லாம் யாரும் கிடையாது, மக்களுக்கு வந்து எந்த இதுவுமே கிடையாதுங்க, அனுமதி கிடையாது. இது அங்கே இருக்கும் அந்த பண்டிதர்கள், ஐயர்கள், இவங்கெல்லாம் வந்து தான் அதை பண்ணுவாங்க. மற்றபடி காமன் பீப்புள், பொது ஜனங்கள் யாருமே உள்ள அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கும் அதே காரணம் தான், கொரோனா பரவல் தான் காரணம். இந்த மாதிரி நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், இந்த கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே ஒரு தலையாய கொள்கை மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரும் திங்கட்கிழமை 26 முதல் திரையரங்குகள், உடற்பயிற்சி கூடங்கள், கூட்டு அரங்கங்கள், பார்கள் இயங்க அனுமதி இல்லை. ஆனால் டாஸ்மார்க் வந்து 9:00 வரைக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பார் வந்து இயங்க அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டாஸ்மார்க் வந்து கவர்மெண்ட்டோடதுங்க, டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிட்டா கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வராது. ஸோ அதனால் அவங்க பார்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அது ப்ரைவேட்டு, பட் டாஸ்மார்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரையரங்குகள் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே திரையரங்குகளில் 50% தான் வந்து அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ திரையரங்குகளை க்ளோஸ் பண்ணதுனால எப்படி கொரோனா வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரம், தியேட்டர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா எம்ப்ளாயிஸ், அவங்களோட வாழ்வாதாரத்தை பற்றி கவர்மெண்ட் எதுவுமே சொல்லல. உடற்பயிற்சி கூடங்களில் வேலை செய்கிறவங்களோட வாழ்வாதாரத்தை பற்றி ஒன்றும் சொல்லல. ஆனால் கொரோனா பரவல் காரணம் காட்டி இவங்க எல்லாத்தையுமே வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுபோக ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னா, புதுச்சேரி தவிர்த்து ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலிருந்தும் தமிழ்நாட்டிற்கு வரும் நபர்கள்
eregister.tnega.org இந்த இணையதளத்தில் பதிவு செஞ்சுட்டு அதுக்கு அங்கே ஒரு உங்களுக்கு ஒரு ஷீட் வரும், அதை பதிவிறக்கம் பண்ணிட்டு தான் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும். இல்லைன்னா நீங்கள் இது இல்லாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு அலௌடு இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கொரோனா பரவல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வீரியமாயிருக்கு. ஆனால் ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் இருக்கும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவோட பரவல் வந்து மிகவும் கம்மியாகவே காட்டப்பட்டது. அது எப்படி இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இவ்வளோ பீக்கில் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். கவர்மெண்ட் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே வரவேற்கத்தக்கவை தான். ஆனால் இப்போ தியேட்டர்ஸ் க்ளோஸ்னு சொல்லிட்டாங்க. தனியார் நிறுவனங்களில் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 50% சொல்லியிருக்காங்க. இதுபோக அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் கல்லூரி ஆசிரியர்களை வந்து வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் இவங்களுக்குலாம் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒர்க் ப்ரைவேட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா அவங்களால ஃபுல் சேலரி வாங்க முடியுமா அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா இல்லை தெரியாதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதே மாதிரியே கவர்மெண்ட் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் 50% சேலரி கொடுத்து கவர்மெண்ட் ஒர்க் பண்ணால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்றது பொதுமக்களோட கேள்வியாக இங்கே இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் என்ன ஃபுல் சேலரி வந்துட்ருக்கு, ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏன் வரதில்லை அப்படின்னா லாக்டவுனால் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ இது வராது. மாணவர்களே இல்லை, ஆனால் ஆசிரியர்கள் மட்டும் கல்லூரிக்கு போயிட்டு அவங்க வேலையை பணியை வந்து பார்த்துட்டு இருந்த இந்த சூழல்லையும் இப்போ வந்து அவங்களையும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிற நிலைமையில் தான் இப்போ எல்லா தமிழ்நாடு முழுக்க எல்லா கல்லூரிகளையும் பரவிட்டு இருக்கு. அதே மாதிரி ஐடி நிறுவனங்களில் 50% மட்டும் கம்பெனிக்கு வர சொல்கிறாங்க, 50% வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்கிறாங்க. திரையரங்குகளை மூட சொல்லிட்டாங்க, வணிக வளாகங்களை மூட சொல்லிட்டாங்க. இந்த எம்ப்ளாயீஸோட வாழ்வாதாரத்தை பற்றி ஏன் கவர்மெண்ட் யோசிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இங்கே இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறி. என்ன காரணம் அப்படிங்கிறது மக்கள் அரசிடம் வைக்கும் ஒரு கேள்வியாக தான் நாங்கள் இதை வந்து உங்களுக்கு பதிவு பண்ணுறோம். தனியாக செயல்படுகின்ற மளிகை காய்கறி கடைகள் ஏசி இன்றி 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதி அப்படின்றது சொல்லியிருக்காங்க சூப்பர் மார்க்கெட். ஆனால் ஃபன்மால், புரூக்ஃபீல்டு, அப்புறம் ஃபீனிக்ஸ் மால், இந்த மாதிரி மால்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. பேருந்தில் வந்து நின்றுட்டு போகக்கூடாது, அமர்ந்து தான் செல்ல வேண்டும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது கவர்மெண்ட்டோட ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் எப்படி இதை பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம்தான். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா மீன் மார்க்கெட்டில் வந்து பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு எல்லா நியூஸ்லேயும் வந்து போட்டிருந்தாங்க. என்ன காரணம்? ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு அமலில் இருக்கும் என்ற காரணங்களால் சனிக்கிழமையே மீன் மார்க்கெட்டில் எல்லா மக்களும் போய் குவிஞ்சிட்டாங்க. கொரோனா பரவுங்கிறதுனால தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த மாமிச கடைகள், கறி கடைகள், மீன் கடைகள் இங்கெல்லாம் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் லாக்டவுனே போட்டாங்க. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சனிக்கிழமையே போய் அவ்வளோ கூட்டத்தோட போய் மறுபடியும் வாங்குறாங்க. மக்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், கொரோனா தொற்று வந்ததுன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் 2 லட்சரூபா 3 லட்சரூபா கொடுத்து தான் நீங்கள் ப்ரைவேட்டில் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது. அது முக்கியமாக இல்லை நீங்கள் சாப்பிட போகிற இந்த மாமிசங்கள், அதாவது இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம், இவ்வளோ கூட்டத்தில் போய் வாங்க தேவையில்லை, கூட்டம் இல்லாத நேரங்களில் போய் வாங்கலாம். அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தெரியல. மாஸ்க் போடாமல் இன்னமும் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ மாஸ்க் போடுறதுனால மட்டும் தடுக்க முடியுமா அப்படின்னா தடுக்க முடியாது. மாஸ்க் ஒரு வகையான டூல் தான். தடுப்பூசியை பற்றின சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இன்னும் இருக்குது. ஆனால் தடுப்பூசி தான் இதுக்கு ஒரே சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் மக்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் விவேக் சார் வந்து இறந்து போயிட்டார், அவர் தடுப்பூசி போட்டதுனால ஒரு தப்பான வதந்தி எல்லோரும் பரப்பிட்டுருக்காங்க, அதை யாரும் நம்ப வேண்டாம். தடுப்பூசி மட்டும்தான் இப்பொழுது நமக்கு இருக்கும் ஒரே ஒரு தீர்வு. அதனால் தடுப்பூசி யாரும் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். உங்களுக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கோங்க. நாம் கொஞ்சமாவது சுய கட்டுப்பாட்டுடன் இருந்தால் மட்டுமே இந்த கொரோனாவிலிருந்து நாம் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா கொரோனா கண்டிப்பாக வரதான் செய்யும். சிவியராக அட்டாக் ஆனால் நம்மளை வந்து காப்பாற்றுறது நம்ம கையில் இல்லை. ஸோ நீங்களும்
மக்கள் அனைவருமே வந்து இந்த கொரோனாவை எதிர்த்து போராடணும், கொரோனாவோட வாழ பழகிக்கோங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க தாரக மந்திரமாக இருக்குது. ஆனால் அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான வழிகளை தேடி போகணும். நன்றி, வணக்கம்.